மக்கள் மருந்தகங்கள் மூலம் விற்பனை செய்வதற்காக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட 8 பொருட்களை மத்திய ரசாயன உரத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா அறிமுகப்படுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சத்து பொருட்கள் கொரோனா பெருந்தொற்று காரணமாக முக்கியத்துவம் பெறுவதாக கூறினார். ஊட்டச்சத்து பொருட்கள், கொக்கோ கலந்த ஊட்டச்சத்து பானம், பல்வேறு சுவைகளிலான புரதச்சத்து பொருட்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு விட்டமின் சத்துக்கள், இரும்பு சுண்ணாம்பு சத்துக்கள் அடங்கிய இந்த பொருட்கள் மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தரமிக்க இந்த பொருட்கள் சந்தை விலையுடன் ஒப்பிடும்போது 26% விலை குறைவாக கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் மருந்தகங்களின் வலுவான வலைப்பின்னல் காரணமாக இந்த பொருட்கள் மக்களை பெரிய அளவில் சென்றடைந்து அவர்களுக்கு பலனளிக்கும் என்றும் சதானந்த கவுடா தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @ gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.